உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். கடையில இருந்து உங்க கல்யாண ஆல்பத்தை கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். பாத்தியடி, நாங்க வந்திருக்கிற நேரம் எப்படி? உன் கல்யாண ஆல்பமும் கரெக்டா வந்திருக்கு. குடு, ஏன் இல்ல வேண்டது? சண்மதி, என்னடி ஆச்சு உனக்கு? கட்டின புருஷனை போய் டிரைவர்னு சொல்ற, மாமியார கேட்டா ஹஸ்பண்டோட அம்மான்னு பொத்தாம் பொதுவா சொல்ற, இதெல்லாம் ரொம்ப தப்பு சண்மதி. எதடி தப்பு? என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ அதை பேசிட்டு இருக்காத. எப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு பொய் சொல்லி என் கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? நான் சண்மதியோட ஃப்ரெண்ட். ஓ, அப்படியா? உங்க கல்யாணத்துல நடந்த பிரச்சனை எல்லாம் இப்ப அவ சொல்லிதான் எனக்கு தெரியும். அவ கொஞ்சம் பிடிவாதக்காரி தான், ஆனா அவ மனசு குழந்தை மாதிரி. இப்போ உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் சீக்கிரமா அவ மனசு மாறிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவகிட்டயும் இதுதான் நான் சொல்லியிருக்கேன். அவ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேர்ந்து வாழ்ற வரைக்கும் அவ என்ன பேசினாலும் அத பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, நாங்க வரோம், போலாம். மாப்ள, ஒரு சின்ன உதவிங்க. மாப்ள, அங்க பால வச்சிருக்கேன், அத சண்மதி கிட்ட கொஞ்சம் எடுத்து போய் கொடுத்துறீங்களா? என்னங்க மாப்ள அப்படி பாக்குறீங்க? சண்மதி நம்மள நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. என்னதான் அவளுக்கு நம்மள பிடிக்கலனாலும் நாமளும் அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நாம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சுதானங்க ஆகணும். தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் இங்க வேலை அதிகமா இருக்கு, அதான் என்னால போக முடியல. நீங்க இந்த பாலை மட்டும் அவகிட்ட கொடுத்துருங்களேன். வலது பக்கமா இருக்கிறத எடுத்துட்டு போங்க மாப்பிள. நீ அதை கொடு. மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறம் ராத்திரி என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்படின்னு மொத்த சந்தேகமும் கார்த்திக் மேல வரும். ஏற்கனவே அவளுக்கு கார்த்திக் கண்டாலே பிடிக்காது, எல்லாத்துக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. இப்ப இந்த தூக்க மாத்திர விஷயத்துல ரெண்டு பேரும் எப்படி முட்டி மோதிக்கிட்டு சாகுறாங்கன்னு மட்டும் பாருங்க. வேற லெவல் பிளானா இருக்கு. என்ன சண்மதி, என்னாச்சு? அதுதான் இப்போ நானும் கேக்குறேன். நேத்து என்ன ஆச்சு? நேத்து என்ன ஒண்ணு ஆகலையே? சும்மா நடிக்காத கார்த்திக், எதுவும் ஆகாமதான் இப்படி என் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கியா? இது யாரு கட்டுப்பிடிச்சா? நீதான் தூக்கத்துல என் மேல கை போட்ட. சரி, என் கை படுற அளவுக்கு எதுக்கு நீ என் பக்கத்துல வந்து படுத்த? இதோ பாரு சண்மதி, நேத்து நைட்டு நான் உனக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தான்ல,
அத குடிச்சிட்டு உனக்கு தூக்கம் வருதுன்னு ஒரு மாதிரி தடுமாறி உட்கார போன. சரி விழுந்துரு வேணும்னு பிடிக்க போகும்போது அப்படியே என் கை மேலேயே விழுந்துட்ட. நானும் உன்னை எவ்வளோ எழுப்ப பார்த்தேன், ஆனா நீ மயக்கத்துல இருக்க மாதிரி அசையவே இல்லாம அப்படியே இருந்த. அதனாலதான் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே விட்டுட்டேன். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீட்டா, உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சண்முகி சொல்ற மாதிரி நான் பால் எதுவும் கலக்கலமா? எதுவுமே கலக்காம இந்த கிளாஸ்ல எப்படி அதுக்கு உண்டான அடையாளம் இருக்கு? ஏன் அமைதியா நிக்கிறேன் சொல்லு. கார்த்திக், உன்கிட்ட இதை யார் கொடுத்தது? சண்முகி கிட்ட கொடுக்க சொன்னது யாரு? என்ன சொல்ல வரங்கறத முழுசா சொல்ல விடுங்க. சம்பந்தி அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்து டாக்டர் அவங்க தூங்கறதுக்காக நைட்ல பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நான் அவங்களுக்காக கலந்த பால்ல தூக்கு மாத்திரை போட்டு வச்சுட்டு மாப்பிள்ள வந்த உடனே சண்மதிக்காக பாலை கலந்து கொடுக்கலான்னு நினைச்சேன். அவரு அதுக்குள்ள அவசரப்பட்டு தெரியாம தூக்கு மாத்திரை கலந்த பாலை கொண்டு போய் சண்மதி கிட்ட கொடுத்துருக்காரு. இதுல ஏன் மேல என்னங்க தப்பு இருக்கு? சின்ன வயசுலயே நீங்க சாதிச்சிருக்கீங்க. ஹாட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ் கா. ராஜா, உனக்கு ஞாபகம் இருக்கா காலையில நீ கிளம்பி போகும்போது அம்மா முகத்துலதான் முடிச்சிட்டு போனேன், அதனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. நல்லாரு நல்லாரு. எனக்கு இத விட வேற பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? எனக்கு உங்க திறமை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப நல்லா, அதுக்கு நீங்க நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த நல்ல நாள்ல மூத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. ஸ்ரீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.